Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் குர்குரே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வரும். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க ஹோம்மேட் குர்குரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குர்குரே செய்கிறதுக்கு ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க. அந்த அவலை ஒரு மிக்சர் ஜாரில் கொட்டி நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இது போல் பொடியாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல் பொடியை நேரடியாக சேர்க்காமல் இது போல் ஜல்லிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சரியாக அரைப்படாததெல்லாம் மேலே நின்றுடும். அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இது போல் சலிச்சு எடுத்துகிட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்த பிறகு இது அவல் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்காமல் ஒரு சேர நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அல்லது ஒரு டம்ளர் அளவு தண்ணியை அளந்து சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி இது போல் நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூடான தண்ணியிலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் கடலை மாவு கலவையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அங்கங்கே கட்டி தட்டாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அங்கங்கே மாவு நின்றுடாமல் ஒரு சேர எல்லாத்தையும் கலந்து விடுங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி இருக்கும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போது வேக வச்சுருக்கிற இந்த அவல் கடலை மாவு கலவையோட 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வேக வச்ச இந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மாவை தொடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் உருட்டிக்கோங்க. நீட்டு நீட்டமாக உருளை வடிவத்தில் உருட்டிக்கோங்க. ரேண்டமாக உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ அது மாதிரி உருட்டிக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும் ஷேப் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நமக்கு சிப்ஸ் குர்குரே சிப்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இது போல் உருட்டிக்கோங்க. இப்போ தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுலேயும் இது போல் ஷேப்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் எல்லா மாவுலேயும் நான் இப்போ ஷேப்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை எண்ணெயில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அல்லது உங்களோட காரத்துக்கு ஏற்ப சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த குர்குரேஸ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியை தூவி நல்லா கலக்கி விடுங்க. மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அவ்வளோதான் ஹோம்மேட் குர்குரே ரெடி. 10 ரூபாய் கொடுத்தா கடையிலையும் கிடைக்குமே அப்படின்னு நினைக்காம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கலும் கலக்காது செஞ்ச இந்த ஆரோக்கியமான குர்குரேஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது புது வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு போயிடுங்க.